தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 50% வாடிக்கையாளர்களுடன் உணவகங்கள் இயங்க அனுமதி. காய்கறி, மளிகை மற்றும் இதர கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி முதல் இயங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மருத்துவ நிபுணர்களுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பில் பிற மாவட்டங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்றும் பொது போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் தளர்வுகள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அனைத்து தொழில் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் 75% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவகங்கள் தேநீர் கடைகளில் 50% இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்படுவதாகவும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை கடைகள் திறந்திருக்க அனுமதி என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உணவகங்களில் இரவு 9 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெரிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது. ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு குறைவாக உள்ள பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் உள்ள கோயில்களில் பொதுமக்களின் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். ரயில் விமான போக்குவரத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலையே தொடரும் என்றும் பேருந்து சேவைகள் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை இயக்கப்படாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சுதந்திர தினத்தன்று மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை கடைபிடித்து மாநிலம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே மருத்துவ நிபுணர்கள் உடனான கலந்தாய்வின் போது பேசிய முதலமைச்சர் மாநிலத்தில் அரசு எடுத்த சரியான நடவடிக்கையின் காரணமாக நோய் தொற்று குறைந்து வருவதாக தெரிவித்தாா்.